உங்களுக்கு வணக்கம். லெபனான் தலைநகர் பெய்ரூத் துறைமுக பகுதியில் பயங்கர சத்தத்துடன் குண்டுவெடிப்பு. துறைமுகத்தில் உள்ள சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த மிகவும் ஆபத்து நிறைந்த வெடிக்கக்கூடிய அமோனியம் நைட்ரேட் வேதிப் பொருளால் தான் இந்த கோர விபத்து நடைபெற்றுள்ளது. எந்தவித பாதுகாப்பு நடைமுறைகளும் பின்பற்றாமல் மக்களுக்கு ஆபத்து தரக்கூடிய வகையில் பெய்ரூத் துறைமுகத்தில் உள்ள சேமிப்பு கிடங்கில் 6 ஆண்டுகளாக 2,750 டன் அமோனியம் நைட்ரேட் வேதிப் பொருள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. இதனால் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த கொடூர விபத்துக்கு காரணமானவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கும் வரை தான் ஓயப்போவதில்லை என லெபனான் பிரதமர் ஹசன் தெரிவித்துள்ளார். வெடி விபத்து நடந்த கட்டத்தின் அருகே 3 மணி நேரத்திற்கு முன்னதாக தீ விபத்து ஒன்று நடந்துள்ளது. அந்த தீயை அணைக்கும் பணியில் இருந்தவர்கள் வெடி விபத்தால் மாயமாகியுள்ளனர். அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்ற அச்சமும் நீடிக்கிறது. இந்நிலையில் குண்டுவெடிப்பு ஏற்பட்ட பகுதிக்கு மேற்குழுவினர் விரைந்துள்ளனர். பெய்ரூத் துறைமுகத்தை புகை மண்டலம் சூழ்ந்துள்ளதால் பாதிப்பு விவரம் உடனடியாக தெரியவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன்ஷைன் நியூஸ் மீடியாவில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.